சங்கர் மெடிக்கோ அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லைட் ஹார்வஸ்டிங் சிஸ்டம் அதுக்கு இன்னொரு பேர் ஆண்டனா மாலிக்யூல்ஸ் ஸோ ஆண்டனான்னு புக்கில் இருக்கும் ஆண்டனா மாலிகூல்ஸ் அதாவது ஒளியை அறுவடை செய்யும் அமைப்பு அல்லது ஆண்டனா மாலிகூல்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம் இது எதுக்கு நமக்கு பயன்படுகின்றது அப்படின்ட்டு ரைட்டா ஸோ இது ஒளி சேர்க்கை பாடத்தில் வரும் லெவன்த்து பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஸோ ஒளி நமக்கு தெரியும் ஸோ இந்த ஃபார்முலா தான் சிக்ஸு சி ஓ டூ ப்ளஸ் டுவெல் ஹச் டு ஓ சன்லைட் ஸோ இதான் ஃபோட்டான்னு நம்ம சொல்லுவோம் ஸோ சன்லைட்டை ஃபோட்டான் இங்கே எங்கே இருக்கும் குளோரோஃபில் ஸோ குளோரோஃபில் அடுத்தது வந்து நமக்கு ஃபில்னாலே லீஃப்னு அர்த்தம் ஸோ ப பசுமையான நிறமை என்ன கிடைக்கிது சி சிக்ஸ் ஹச் டுவெல் ஓ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஓ டூ ப்ளஸ் சிக்ஸ் இப்ப இந்த பயன்படுது அப்படின்னா இந்த ஒளியை சூரிய ஒளியை வந்து எவ்வளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்சர்வ் பண்ணி சிஓ மாத்துது குளுக்கோஸ் குளுக்கோஸா மாத்துது ஆக்சிஜன் இது கிடைக்குது நமக்கு ரைட்டா அப்ப இந்த சன்லைட் தான் இந்த குளுக்கோஸ்ல கோவேலண்ட் பாண்டா இருக்கு அதாவது வாட்டர் நடக்கும் உடைச்சி இருந்த ஹைட்ரஜன் வந்து சிஓ டூவோட போய் ரிடக்ஷன் ஆகி நமக்கு குளுக்கோஸ் வருது ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு சூரிய ஒளியை சன்லைட்டை அது அப்சர் அப்சர் யூஸ் பண்ணுதோ அதை பயன்படுத்துதோ சன்லைட்டை எந்த அளவுக்கு அந்த குளோரோஃபில் அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாரி நமக்கு குளுக்கோஸ் உருவாகும் அதுக்கு ஹெல்ப் பண்ணது தான் இந்த ஆண்டனா மாலிகூல்ஸ் அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்போ நம்ம பார்க்கப்போம் ரைட்டா சரி இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த லீஃப்ல உள்ள குளோரோபிளாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும் ஒன் போட்டோ சிஸ்டம் ஒண்ணுங்கிறது இதுல என்ன இருக்குன்னா ரெண்டு பார்ட் இருக்கும் ஒன்னு வந்து என்னன்னா ரியாக்ஷன் சென்டர் இந்த ரியாக்சன் சென்டர் பாத்தீங்கன்னா ஒன்னு பி எஸ் ஒன்னுனாலே நமக்கு பி செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்னா ஒன்றும் இல்லை செவன் ஹண்ட்ரட் நேனோ மீட்டர் ரைட்டா ஸோ வேவ் ஆஃப் லைட் செவன் ஹண்ட்ரட் நேனோ மீட்டர் என்ன நேனோ மீட்டர் ஒளி சூரிய ஒளியினுடைய அலைநீளம் ரைட்டா ஸோ சூரிய ஒளியின் அலைநீளம் அடுத்தது வந்து என்ன இருக்கும்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் லைட் ஹார்வெ ஒளியை அறுவடை செய்யும் கூட்டமைப்பு ஹார்வ காம்ப்ளெக்ஸ் இதுல என்ன இருக்குன்னா ரெண்டு பார்ட் ஒன்னு லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட் இன்னொன்னு வந்து புரோட்டீன்ஸ் ரைட்டா ஸோ இந்த லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் பல நூறு நிறமிகள் இதெல்லாம் காணப்படும் ரைட்டா ஸோ பல நூறு நிறமிகள் இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆண்டனே இததான் நம்ம ஆண்டணே மாலிக்யூல்ஸ் இது எப்படி சூரிய ஒளியை பல்வேறு அலைநீளம் உடைய சூரிய ஒளியை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகின்றது என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் காண உள்ளோம் ரைட்டா ரைட் ஸோ இது அப்போ ரியாக்ஷன் சென்டர்னா என்ன சார் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் குளோரோஃபில் ஏ அதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் குளோரோஃபில் ஏன்னு அதை நம்ம சொல்லுவோம் ஒரு குளோரோஃபில் ஏ மாலிகுல் சிங்கிள் குளோரோஃபில் ஏ மாலிகுல் தான் இதில் இருக்கும் அப்போ இதுலேயும் இருக்கும் லைட் ஹார்வஸ்டிக் பிக்மெண்ட்லேயும் குளோரோஃபில் ஏ இருக்கும் குளோரோஃபில் பி இருக்கும் சாந்தோஃபில் இருக்கும் கரோட்டினாய்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் ரியாக்சன் சென்டரில் ஒரே ஒரு குளோரோஃபில் ஏ மாலிகுல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ரைட்டுங்களா ரைட்டு அதான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் குளோரோஃபில் ஏ அப்படிம்போம் ரைட்டா ஸோ அதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பி எஸ் டூ போட்டோ சிஸ்டம் டூ அதே அதேதான் ரியாக்சன் சென்டர் இந்த ரியாக்ஷன் சென்டர்ல பார்த்தீங்கன்னா பி சிசிஐடி அப்போ சிசிஐடி நேனோமீட்டர் ரைட்டுங்களா சிக்ஸ் எயிட்டி நேனோமீட்டர் வேவ்லத்தை தான் மேக்சிமம் அந்த இந்த வேவ் ரேஸை தான் அதை அப்சர்வ் பண்ணும் அதே போல் இது வந்து செவன் ஹண்ட்ரட் நேனோமீட்டரில் தான் மேக்சிமம் அதை அப்சர்வ் பண்ணும் அந்த வேவ் பயன்படுத்தி தான் நமக்கு ஹச்சிட்டு அந்த குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணி குளுக்கோஸ் உருவாகிறதுக்கு அந்த சன்லைட்டை இது பயன்படுத்திக்கிட்டு ஸோ இந்த சன்லைட்டு வந்து குளுக்கோஸில் கோவேலண்ட் பாண்ட எனர்ஜியாக நமக்கு இருக்குது ரைட்டா ஸோ அடுத்தது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளக்ஸ் ஸோ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளக்ஸ்ல என்ன இருக்கு லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட் அடுத்தது புரோட்டீன்ஸ் இதை தான் நம்ம ஆண்டனே அப்படிங்கிறோம் ஆண்டனே ஆர் ஃபோட்டோ அந்த லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டா ரைட் ஸோ இதான் ஸோ இந்த இதுதான் இந்த அமைப்பு இப்போ நான் வந்து ஒரு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த ஃபோட்டோ சிஸ்டம் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் இந்த ரியாக்ஷன் சென்டர் ரெண்டும் சேர்ந்தா ஃபோட்டோ சிஸ்டம் அதனுடைய ஒரு டயக்ராம் நான் போடுறோம் டயக்ராம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த வேவ் லென்த்துக்கு ஃப்ரீக்குவென்சி உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த பாடம் ஈஸியாக புரிஞ்சிடும் ரைட்டா சரி இப்போ பாருங்க இப்போ நம்ம இந்த வேவ் லென்த்து வேவ் லென்த்துன்னு இல்லை சொன்ன பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்த வேவ் லெந்தை பார்த்தோம்னா வேவ் லெந்த் ரைட்டா ஸோ சன் சன்ரைஸ் சூரிய ஒளியில என்ன இருக்குன்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அதாவது அதெல்லாம் குறுக்கலைகள் குறுக்கலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இப்படி இப்படிதான் அது வரும் ரைட்டுங்களா சோ இது வந்து ஒரு இந்த வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரஸ்டுக்கும் ஒரு ட்ரஃபுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்ம வேவ் இந்த வேவ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் தமிழில் அலை நீளம் இந்த அலையினுடைய ஒரு நீளம் அப்போ ஒரு அக இது வந்து முகடு இது அகடு இந்த இதனுடைய நீளம் இதை வந்து இதுக்கு யூனிட் மீட்டர் அப்போ இது எப்படி இருக்கு நேனோமீட்டரில் நமக்கு இருக்குது ரைட்டாக ஸோ ஃபோட்டோ சிஸ்டம் ஒன்றுன்னா செவன் ஹண்ட்ரட் மீட்டர் வேவ்ல்தான் தான் மேக்சிமம் அதை அப்சர்வ் பண்ணும் அதில் தான் அதை அப்சர்வ் அப்சர்வ் பண்ணோம் அதுமாரி பிஎஸ்டூனா சிக்ஸ் எயிட்டி நானோமீட்டரில் அதை அப்சர்வ் பண்ணும் ரைட்டா ஸோ இந்த வேவ்ல ஆ ரைட் இப்போ இந்த வே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் சன் அதிகமான ஃப்ரீக்குவன்சி ஆற்றல் உடையது பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் அடுத்தது வந்து எக்ஸ் ரேஸ் யூவி ரேஸ் அடுத்தது வந்து நமக்கு இந்த விசிபிள் ரேஸ் இந்த விசிபிள் இந்த கண்ணூர் ஒலி அப்படிம்பாங்க இந்த ஒளியில தான் நமக்கு என்ன இருக்குது ஸோ இந்த விப்ஜியார் ரைட்டுங்களா இந்த விப்சியார் இதில் நமக்கு இந்த ஃபோட்டோ சிந்தட்டிகலி ஆக்டிவ் ரேடியேஷன் அதுதான் இதில் வரும் ஸோ அது வந்து எவ்வளவுனா ஃபோட்டோ சிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் ஃபோர் ஹண்ட்ரட் நேனோமீட்டர் டு செவன் ஹண்ட்ரடு நேனோமீட்டர் ஸோ இந்த வேவ்லத்துடைய சன்ரைஸை தான் குளோரோஃபில் என்ன பண்ணும் அப்சர்வ் பண்ணும் ரைட்டா ஸோ அது இதுக்குள்ளார இருக்கு ஸோ இதில் நமக்கு மெயினாக ரியாக்சன் சென்டருக்கு யாரு போறான்னா செவன் ஹண்ட்ரட் நேனோமீட்டரும் சிக்ஸ் எயிட்டி நேனோமீட்டர் தான் அது எப்படி அது போகுது அதுக்கு தான் இந்த ஆண்டனமாலிகூல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸ் அதுக்கப்புறம் ரேடியோவேவ்ஸ் ஸோ இந்த ஆர்டரில் தான் இந்த ஆர்டரில் தான் இது வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க மேல இருந்து கீழே வர வர அலைநீளம் கூடிக்கொண்டே செல்லும் காமா ரேஸில் இருந்து ரேடியோவேவ்ஸுக்கு போக போக வேவ் லென்த்து கூட்டிகிட்டே போகும் ரைட்டுங்களா வேவ் லென்த்து கூட்டிகிட்டே போகும் அப்போ ஆப்போசிட்ல இன்னொன்னு சொன்னா சொன்னால் இங்கே ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும் ரேஸ்ல தான் ஃப்ரீக்குவன்சி அதிகம் வேவ் குறைவு ஆனால் அப்போ ஃப்ரீக்குவன்சி எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு ஆற்றல் அதிகம் ரைட்டுங்களா ஸோ அப்போ வேவ் லென்த்து வந்து அதிகமாச்சுன்னா ஆற்றல் குறையும் வேவ்லந்து லென்த்து குறைஞ்சால் ஆற்றல் அதிகமாகும் உதாரணத்துக்கு இத்தனை மீட்டர் அதே இது இதுல வந்து இப்படி போட்டீங்கன்னா இப்படி இருக்கும் அப்ப இதுக்கு வேவ் இப்ப குறையுது அப்ப ஃப்ரீக்குவன்சி அதிகமாகுது அப்ப நமக்கு ஃப்ரீ அதிர்வன் அதிகமானால் ஆற்றல் அதிகமா இருக்கும் அலைநீளம் குறையும் ரைட்டா ஸோ அந்த கான்செப்டை தான் இதை நம்ம பார்க்க போறோம் அது எப்படின்ட்டு இப்ப அடுத்த ஸ்லைட்ல இப்ப பாருங்க ஒரு போட்டோ சிஸ்டம் நான் டயக்ராம் வரைகிறேன் ஸோ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றதுக்கு ஒரு ஒரு இது கொடுத்தோம் இப்போ இதை வந்து நம்ம ரியாக்ஷன் சென்டர்னு போட்டிருக்கோம் இந்த மாதிரி ரைட்டா ஸோ ரியாக்ஷன் சென்டர் அடுத்தது இதெல்லாம் நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம் இதுதான் ஆண்டனா மாலிகுல்ஸ் ஸோ இந்த ஆண்டனா மாலிகுல்ஸ்ல என்ன இருக்கு பிக்மெண்டோட காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் வந்து என்ன பண்ணுது இணைந்து உள்ளது ரைட்டா சோ இப்படிதான் இருக்கு இப்படி இப்படி இருக்கு இப்ப நமக்கு என்ன வருது சன்ரைஸ் வருது ஸோ இந்த சன்ரைஸை நம்ம இப்படி வச்சுக்கோ ரைட்டா சன்ரைஸ் வந்து இப்படி வருது இதை அப்படின்னு சொல்றோம் நான் என்னன்னு சொன்னேன் ரியாக்ஷன் சென்டர் நம்ம இங்கே இது இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களா இப்போ பாருங்க இது ரியாக்சன் சென்டர் நமக்கு ஒன்னாக இருந்தால் இங்கே என்ன வரும் நமக்கு பி செவன் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் அந்த வேவ்ல தான் இதை அப்சர்வ் பண்ணும் அப்போ இங்கே நமக்கு போட்டான் எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நேனோமீட்டர்ல ஒரு போட்டான் வருது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரைட்டா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் நேனோமீட்டரில் நமக்கு ஒரு போட்டான்ஸ் வருது ரைட்டா ஃபோர் ஹண்ட்ரட் நேனோ ஒரு ஃபோட்டான் வருது ரைட் ஆ இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் நேனோ வருது ஆனா இங்க செவன் ஹண்ட்ரட் நேனோ மீட்டராக அதை வந்து ஆக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அலைநீளம் அதிகமாகின்றது அலைநீளம் அதிகமாகணும்னா என்ன பண்ணணும் ஆற்றல் குறையணும் அப்ப ஆற்றல் குறையணும்னா என்ன செய்யணும்னா இந்த பிக்மெண்ட் வந்து இந்த சூரிய ஆற்றலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஆண்டனா மாலிகூல் செய்யுது ரைட்டா அப்ப இங்க இருந்து நானூறு மீட்டர்ல வருதுன்னு வச்சுக்கீங்களா இப்போ நானூறு மீட்டர்ல வருது ரைட் சோ இதில் படுது இந்த ஆண்டனா மாலிகூல்ஸ்ல படுது இது வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் எப்படி சூரியன்ல இருந்து ஷார்ட்வேவ்ல இருந்து நமக்கு பூமிக்கு வருது சூரிய ஒளி குறைந்த அலைநீளமுடைய கதிர்கள் அதான் ஆற்றல் அதிகம் பூமியில படுது பட்ட உடனே பூமியை ஹீட் பண்ணிடுது அப்ப அது ஆற்றலாம் இழக்குது அதனாலதான் நம்ம செப்பல் போட்டுக்கிட்டு பகல் எல்லாம் நடக்க வேண்டியதா இருக்கும் இல்லைன்னா சுடும் அப்ப ஆற்றலை இழந்த உடனே அதனுடைய அலைநீளம் கூடிவிடும் அது அதுதான் லாங் ஆஹ் ரேடியேஷனாக அது மாறிடும் அதை தான் நம்ம டெரஸ்டியல் ரேடியேஷன் நம்ம சொல்கிறோம் அப்போ ஆற்றலை இங்கேயும் அதேமாரி எப்படி பூமியை சூடாக்குச்சோ அதேமாரி இந்த ஆட்டனா மாலிகுல்ஸ் அது சூடாகும் ஸோ சூடாக்கணோன்னே கொஞ்சம் ஆற்றில் வந்து இழந்துடுது ஆற்றலை இழந்தால் என்ன பண்ணோம் அலைநீளம் கூடிவிடும் ஸோ இங்கே நானூறுல வந்தது இங்கே நானூறுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே ஃபோர் ஹண்ட்ரடில் ஃபோர் ஹண்ட்ரட் நேனோமீட்டரில் வந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு ஃபோர் ஹண்ட்ரடில் பட்டோடனே இங்கே கொஞ்சம் ஆற்றில் இழந்துச்சு இழந்த உடனே என்ன ஆகுது இங்கே ஃபோர் ஃபிஃப்டியாக மாறுது ஃபோர் ஃபிஃப்டி நானோமீட்டர் ஏன்னா ஆற்றில் இழந்தால் அலைநீரில் அதிகரிக்கும் ஸோ இங்கே ஃபோர் ஃபிஃப்டி நேனோமீட்டராக மாறிடுது சரி இங்கே ஃபோர் ஃபிஃப்டி ஆனவுடனே அடுத்தது என்ன பண்ணுது இங்கே வருது ரைட்டா ஸோ இங்கே வருது இங்கே ஃபைவ் ஹண்ட்ரடாக மாறுது நேனோமீட்டராக மாறுது இங்கே அடுத்த ஒரு ஆண்டனாமாலிகூல்ஸில் போய் போடுது ஃபைவ் ஹண்ட்ரட் என்னவா மாறும் ஃபைவ் ஃபிஃப்டியாக மாறுது

ரைட்டா அப்ப சூரிய ஒளியில சார் எல்லாம் இப்படி வந்துதான் போகும் ஆனா செவன் ஹண்ட்ரட் நேனோ மீட்டர் வேவ் லந்து வரதா டைரக்டா ரியாக்சன் சென்டர் எடுத்துக்கோம் ஆனா போர் நமக்கு என்ன சொல்றோம் போட்டோ சிந்தட்டிகலி ஆக்டிவ் ரேடியேஷன் வந்து போர் ஹண்ட்ரட் நேனோ மீட்டர் டு செவன் ஹண்ட்ரட் நேனோ மீட்டர் ரைட்டா சோ இது அப்ப செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் நேனோ மீட்டர்ல வந்தா டைரக்டா எடுத்துக்கோம் அப்ப அது இப்போ செவன் ஹண்ட்ரட் எல்லாம் ஆற்றல் கொஞ்சம் கம்மி போர் ஹண்ட்ரட கம்பேர் பண்ணாலும் அதுல ஆற்றல் கம்மி ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட் நேடோமீட்டரையும் பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணால் தான் அதிகமான சூரிய ஒளியை தாவரம் உறிஞ்சி உங்களுக்கு ஒளிச்சேர்க்கையின் மூலம் குளுக்கோஸை தயாரிக்க முடியும் அதனால தான் இந்த ஆன்டனாமாலிகுல்ஸ் அதுக்கு பயன்படுது இதை தான் ரிசோனன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இதை தான் ரிசோனன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் மாலிகுல்ஸுடைய யூஸ்ல இது வந்து போட்டோசிந்தேசிஸை எஃபிஷியன் படுத்த அதாவது அதனுடைய ஒளிச்சேர்க்கையினுடைய திறனை அதிகப்படுத்த ஆண்டனா மாலிகூல்ஸ் பயன்படுது எப்படி திறனை அதிகப்படுத்துகிறது என்றால் பல்வேறு அலைநீளங்களுடைய சூரிய ஒளியை உறிஞ்சி அது ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி கொள்கிறது அதுக்கு இப்ப அதற்கு காரணமே இந்த ஆண்டனாமலிகுல்ஸ் தான் ரைட்டா ஸோ இதுதான் அந்த புக்கில் உள்ள கான்செப்ட் சரி ரைட் இப்போ என்ன பண்ணோம் ரியாக்ஷன் சென்டருக்கு போன சன்ரைஸ் இந்த ரியாக்சன் சென்டர்ல இருந்து என்ன பண்ணும் ஒரு எலக்ட்ரான எங்க கொடுக்கும் ஒரு எலக்ட்ரான எமிட் பண்ணிடும் ஸோ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் எமிட் ஆகி மேல போகும் இதை வாங்கக்கூடியது பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் முதன்மை எலக்ட்ரான் ஏற்பி ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன ஆயிடும் அது பிஎஸ் ஒன்று பிஎஸ் டூ நம்ம அது படிச்சிருப்போம் ஃபோ சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பரலிசேஷன் நான் சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்பர்லிசேஷன் ஸோ அது சுழலும் ஒளி பாஸ்பரிகரணம் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் ஸோ அது வழியாக அதை எடுத்துக்கிட்டு நமக்கு அங்கே ஏடிபி என் டிபி ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ்ஸை உருவாக்க அது போயிடுவான் ரைட்டா ஸோ நமக்கு இப்போ இந்த டாபிக்ல ஆட்டனாமாலிகுல்ஸை பற்றி பார்த்தோம் அதனுடைய பயன்பாடு இதான் பல்வேறு அலைநீளமுடைய சூரிய ஒளியை அது நானூறா இருக்கலாம் இல்ல இங்க வந்து நீங்க ஒரு ஐநூறு நேனோமீட்டர் போட்டீங்கன்னா அதுக்கு மாதிரி இப்ப இதுல வந்து போட்டான் வந்து ஒரு ஐநூறு நேனோமீட்டர்னு வருதுன்னு வச்சுங்களேன் இந்த ஐநூறு நேனோமீட்டர் இதுல படுது ஐநூறு ஸோ அது என்னவா மாறும் அடுத்தது ஐநூத்தி ஐம்பதா மாறும் அடுத்தது என்னவா மாறும் அறநூறா மாறும் அடுத்தது அறுநூத்தி ஐம்பதா மாறும் அடுத்தது எழுநூறா மாறி ரைட்டா சோ எப்படி வேணாலும் அறுநூத்தி ஐம்பதுல வருதுன்னு வச்சுக்கீங்க ஒரு அறுநூத்தி ஐம்பது இங்க வந்து படுது டைரக்டா அடுத்தது எங்க போயிடும் இங்க ரியாக்சன் ஸ்டார்டுக்கு போயிடும் இப்படிதான் ஆண்டனா மாலிகூல்ஸ் அதுக்கு பயன்படுது ஓகே நன்றி வணக்கம்